தலைவர் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு புதிய தலைவராக ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் ட்விட்டரில் 400,000 பின்தொடர்களை இழந்துள்ளது. அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவராக ஹர்திக் பாண்டியா செயற்படுவார் என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. 2013 முதல் மும்பை அணியின் தலைவராக ரோஹித் சர்மா செயற்பட்டு வந்த நிலையில் அந்த அணி 5 முறை ஐபிஎல் கிண்ணத்தை தனதாக்கியது. 2022 20-20 சர்வதேச உலகக்கிண்ண தொடரில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து 20-20 போட்டிகளில் விளையாடாமல் இருந்து வருகின்றார். இதேபோல் நடந்து முடிந்த ஒரு நாள் உலகக்கிண்ண தொடரிலும் இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை சந்தித்தது. உலகக்கிண்ண தொடருக்கு பின்னர் ரோஹித் சர்மா ஓய்வெடுத்து வருகின்றார். இந்த நிலையிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவராக பதவியிலிருந்து சர்மா நீக்கப்பட்டு அடுத்த ஆண்டு முதல் பாண்டியா தலைவராக செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியின் எதிர்கால வளர்ச்சியை கருத்திற் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மும்பை அணியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது.